பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா விற்பனை செய்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கொடுங்கையூரில் உள்ள எருக்கஞ்சேரி பகுதியில் இரண்டு பேர் கஞ்சா விற்பனை செய்வதாக கொடுங்கையூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் எருக்கஞ்சேரி சிக்னல் அருகில் சந்தேகத்திற்கிடமாக சென்று கொண்டிருந்த இரண்டு பேரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் அவர்களிடம் 3 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் கொடுங்கையூர் வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைநல்லூர் அருகே வீட்டிற்குள் புகுந்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மங்கைநல்லூர் அடுத்த கழனிவாசல் கிராமத்தைச் சேர்ந்தவர் பால்ராஜ். இவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது பின்புற கதவை உடைத்த மர்ம நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். உறங்கிக் கொண்டிருந்த பால்ராஜின் தலையில் கட்டையால் தாக்கிவிட்டு அவரது மனைவி கழுத்தில் இருந்த தங்க சங்கிலி மற்றும் பீரோவில் இருந்த 5.5 சவரன் நகை, 5000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பூர் போலீசார் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் விசாரணையை மேற்கொண்டனர். சென்னை திருவான்மியூரில் 2 கடைகளின் பூட்டை உடைத்து செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை திருடிய இளம் சிறார் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவான்மியூர் தெற்கு மாடவீதியில் அருண்குமார் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் இவரது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு செல்போன்கள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய திருவான்மியூர் போலீசார் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த அபிஷேக் மற்றும் இளஞ்சிறார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்கள் திருடிய செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்தனர். சென்னை ராயபுரம் RSRM மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணிடம் லாவகமாக நகை மற்றும் பணத்தை திருடிய பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த காஞ்சனா என்ற கர்ப்பிணி பெண் RSRM மகப்பேறு மருத்துவமனையில் 2வது பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். இரத்த பரிசோதனை செய்ய சென்ற அவர் தனது கம்மல், மோதிரம் மற்றும் 800 ரூபாய் உள்ளிட்டவற்றை கைப்பைக்குள் வைத்துள்ளார். அப்பொழுது பக்கத்தில் இருந்த பெண் ஒருவர் லாவகமாக பேசி அந்த பையை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து ராயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவர் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டுள்ளார். இந்த பரிசோதனையின் முடிவில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமாருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் குடும்ப உறுப்பினர்களான அவரது மனைவி மற்றும் 2 மகள்களுக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொரோனா பரிசோதனையை மேற்கொண்டனா்.